வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 3.19 ஏழாவதில் இரண்டாவது கணக்கு தீர்வுன்னு போட்டுக்கோங்க. ஏங்கிற அணி, பிங்கிற அணி, சிங்கிற அணி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இரண்டாவது கணக்குக்கு இந்த மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட பண்பு பாருங்கள், இது வந்து கழித்தலின் மீது பங்கீட்டு பண்பு, சரிங்களா? கழித்தலின் மீது பங்கீட்டு பண்பு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த பண்பினுடைய இடது பக்கத்தில் இருக்கிறது அப்படி பார்த்து எழுதுங்க, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வலது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படி பார்த்து எழுதுங்க, ஏசி மைனஸ் பிசி, சரிங்களா? இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிற அணியை முதல்ல எழுதுங்க, மைனஸ் பிங்கிற அணியை ரெண்டாவது எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போது கூட்டுவதும், இரண்டு அணிகளை கூட்டுவதும் கழிப்பதும் மிக எளிது, சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுறன்னு பாருங்கள், முதல் அணியின் முதல் உறுப்பையும் இரண்டாவது அணியின் முதல் உறுப்பையும், அதாவது முதல் உறுப்பும் முதல் உறுப்பையும் கழிக்கணும், சரிங்களா? அப்போ கழிக்கும்போது பார்த்திங்கன்னா அடையாளத்தை பார்த்துக்கோங்க, பெரிய நம்பருக்கு முன்னாடி கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன அடையாளமோ அந்த அடையாளத்தை போட்டுடலாம், சரிங்களா? இப்போ 1-4, அப்போ 1லேருந்து 4 கழித்தா 3-3 கிடைக்கும், சரிங்களா? 4க்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது, அதனால் -3. சரி, இப்போ ரெண்டாவது உறுப்பு 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது, கழித்தா 2 தான் கிடைக்கும். இப்போ இங்கே மூணாவது உறுப்பு பாருங்கள், 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது, 1 கழித்தா 0. இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது, அப்போ 5க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ 3லேருந்து 5 கழிச்சா 2-2, சரிங்களா? 5க்கு முன்னாடி தானே மைனஸ் இருக்குது, பெரிய நம்பர் 5 தானே, அப்போ -2, சரிங்களா? இப்போ ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படி பார்த்து எழுதுங்க, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி, சரிங்களா? இப்போ ஏ மைனஸ் பிங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கணும், அந்த அணியை எழுதிக்கோங்க, சிங்கிற அணியை பார்த்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. இப்போ இந்த இரண்டு அணியும் பெருக்கணும். பெருக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல் அணியின் முதல் நிறையையும் இரண்டாவது அணியின் முதல் நிறலையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். இங்கேயும் 2 உறுப்பு தான் இருக்குது, இங்கேயும் 2 உறுப்பு தான் இருக்குது, அப்போ முதல் உறுப்பை வைத்து முதல் உறுப்பை பெருக்கணும். அப்போ 3-2-6, இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ -6. இரண்டாவது உறுப்பை பெருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடையாளத்தை பார்க்கணும், இங்கே +2 இருக்குது, இங்கே +1 இருக்குது, அப்போ +2 தானே, அப்போ 2+2, சரிங்களா? சரி, இப்போது ரெண்டாவது நிரலை பெருக்கணும், இரண்டாவது நிரலை பெருக்கணும், அதே நிறை தான், நிரல் மாறும். சரி, இப்போ -3 0 பெருக்கினா 0 கிடைக்கும். இங்கே ரெண்டாவது உறுப்பு பெருக்கிறதுக்கு முன்னாடி அடையாளம் பாருங்கள், +2+2, அப்போ 2-4+4, சரிங்களா? இப்போ முதல் நிறையை வைத்து இரண்டு நிரலையும் பெருக்கி போட்டாச்சு. இப்போ இரண்டாவது நிறைய எடுத்துக்கணும், இங்கே முதல் நிரல் எடுத்துக்கணும், நிறையையும் நிரலையும் பெருக்கணும். முதல் உறுப்பு 0, இங்கே முதல் உறுப்பு 2, அப்போ 2-0-0, சரிங்களா? இரண்டாவது உறுப்பு பெருக்கிறதுக்கு அடையாளம் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போது -2, சரிங்களா? இப்போது நிரலை மாற்றிக்கோங்க, இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது, அப்போ 0 தான் வரும். இரண்டாவது உறுப்பு பெருக்கிறதுக்கு முன்பு அடையாளம் பாருங்கள், இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது, அப்போ -2+-, அப்போ 2-4, அப்போ -4, சரிங்களா? ரைட், இப்போ இதான் பெருக்கியாச்சு, ஆனால் சுருக்கணும். சுருக்குங்க, 6-2 = 4, மைனஸ் தானே, அப்போ -4, சரிங்களா? 0 - 4 கூட்டினா 4 தான், 0 - -2 கூட்டினா -2 தான், 0 - -4 கூட்டினா -4 தான், சரிங்களா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, ஏசிங்கிற அணியை கண்டுபிடிக்கணும். ஏசிங்கிற அணி ஈக்குவல் டு ஏங்கிற அணி எழுதிக்கோங்க, பக்கத்தில் சிங்கிற அணி எழுதிக்கோங்க. இந்த இரண்டு அணியும் பெருக்க போகிறோம். இந்த இரண்டு அணியும் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முதல் அணியின் முதல் நிறையையும் இரண்டாவது அணியின் முதல் நிரலையும் பெருக்கணும். நிறை நிரல் 2 உறுப்பு இருக்குது, சமமாக இருக்குது, 2-2, சரிங்களா? இரண்டாவது உறுப்பு பெருக்கிறதுக்கு முன்பு அடையாளம் பார்க்கணும், இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் ப்ளஸ் தான், அப்போ +2 - 1 பெருக்குனா 2 தான் கிடைக்கும், +2, சரிங்களா? இப்போ நிரலை மாற்றிக்கணும், மாற்றிக்கோங்க, 1-0-0. இப்போ இரண்டாவது உறுப்பு பெருக்கிறதுக்கு அடையாளம் பார்க்கணும், இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, 2-2 பெருக்குனா 4+4, சரிங்களா? ரைட், இப்போது இரண்டாவது நிறையை மாற்றிக்கோங்க, இரண்டாவது நிறை அதே முதல் நிரல் தான், பெருக்குங்க, 2-2. இரண்டாவது உறுப்பு பெருக்கும்போது அடையாளம் பாருங்கள், ப்ளஸ் போட்டுக்கோங்க, 1-3-3, சரிங்களா? +3. இப்போ நிரலை மாற்றிக்கோங்க, இரண்டாவது நிரல், இரண்டாவது நிறை, இரண்டாவது நிரல், முதல் உறுப்பையும் முதல் உறுப்பையும் பெருக்குனா 1-0-1-0-0. இரண்டாவது உறுப்பு பெருக்கிறதுக்கு முன்பு அடையாளம் பாருங்கள், ++, அப்போ 2-6+6, சரிங்களா? இதை சுருக்கிருங்க, 2 - 2 கூட்டினா 4, 0 - 4 கூட்டினா 4, 2 - 3 - 5, 0 - 6 கூட்டினா 6, சரிங்களா? இப்போ பிசி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, பிங்கிற அணி எழுதிக்கோங்க, சிங்கிற அணி எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு இரண்டு அணியை பெருக்குங்க, முதல் அணியின் முதல் நிறை இரண்டாவது அணியின் முதல் நிரல், சரிங்களா? பெருக்குங்க, 4-2-8, இரண்டாவது உறுப்பு பாருங்கள், 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1-0-0, சரிங்களா? இப்போ பாருங்கள், இரண்டாவது நிரல் போட்டுக்கோங்க,
நாலு ஜீரோ ஜீரோ, அப்புறம் என்ன இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, அப்போ ரெண்டு ஜீரோ ஜீரோ. சரி, இப்போது இரண்டாவது நிறை முதல் நிரல் பெருக்குங்க, ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா ரெண்டு உறுப்பும் ப்ளஸ்ஸில் இருக்குது, ஓரஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு. சரிங்களா, நிறைய அப்படியே வச்சுக்கோங்க, நிரலை மாற்றிக்கோங்க. சரிங்களா, இப்போ ஒரு ஜீரோ ஜீரோ, இரண்டாவது உறுப்பு பாருங்கள் ப்ளஸ்ஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸில் இருக்குது, அப்போது ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க, ஐ ரெண்டு பத்து. சரிங்களா, பெருக்கியாச்சு. சுருக்குங்க, எட்டு கூட ஜீரோ கூட்டினா எட்டு, ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க, ரெண்டு கூட அஞ்சை கூட்டினா ஏழு, ஜீரோட பத்தை கூட்டினா பத்து. சரிங்களா, ஏசிங்கிற அணியும் கண்டுபிடிச்சாச்சு, பிசிங்கிற அணியும் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ஏசி மைனஸ் பிசி தானே, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கும். இப்போ ரெண்டு என்ன செய்யணும், கழிக்கணும். கழிங்க, நாலில் எட்டை கழித்தா நாலு வரும், ஆனால் அடையாளம் பாருங்கள் மைனஸில் இருக்குது. சரிங்களா, எட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது பார்த்திங்களா, அப்போ மைனஸ் நாலு. சரிங்களா, நாலுலேருந்து ஜீரோவை கழித்தா நாலு தான் கிடைக்கும். சரிங்களா, அஞ்சிலிருந்து ஏழை கழிக்கணும், ஏழுக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது, அப்போது அஞ்சில் ஏழு போனால் ரெண்டு, மைனஸ் ரெண்டு. சரிங்களா, ஆறுலேருந்து பத்தை கழிக்கணும், பத்துக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் நாலு. சரிங்களா, இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷனையும் பாருங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷனையும் பாருங்கள், இங்கேயும் நாலு உறுப்பு, இங்கேயும் நாலு உறுப்பு, நாலு உறுப்புக்கும் நாலு உறுப்பு சமமாக இருக்குது. சரிங்களா, அப்போ ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க, கழித்தலின் மீது பங்கீட்டு பண்பு தானே, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிடுங்க. சரிங்களா, சரி, இது அப்படி எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.